ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நாங்கள் தீபாவளிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் தீபாவளிக்கு வாங்கின பட்டாசு வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ஸோ போன வாட்டி லாஸ்ட் டைம் வந்து பயங்கர பாம் ஆட்டை பாம் அதெல்லாம் வாங்கி பாப்பா வச்சு ரொம்ப பயந்துட்டாருனால பாப்பாவுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி கம்மி மத்தாப்பு புஸ்வானா சங்கு சக்கரம் சாட்டை அது மாதிரி தான் இந்த வாட்டி சிம்பிளாக வாங்கியிருந்தோம். ஸோ அதுவே எங்களுக்கு வந்து பயங்கர காஸ்ட்டான மாதிரி இருந்தது. ஸோ புஸ்வானாலே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புஸ்வானாலாம் நிறையா வாங்கியிருந்தோம். ஸோ அதனால் வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ பாப்பா இதெல்லாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. மத்தியானம் தீபாவளி மத்தியானம் என்ன செஞ்சுருந்தேன் பார்த்தீங்கன்னா, சிக்கன் குழம்பு, ஒயிட் ரைஸு, பாப்பா கலவா சிக்கன் கிரேவி, எங்களுக்கு வந்து ஆம்லெட்டு, அதுக்கப்புறமா வந்து சிக்கன் பிரியாணி, இதுதான் எங்களுக்கு தீபாவளிக்கு மெனுவாக இருந்தது. அதுக்கப்புறம் பாப்பா வந்து மத்தியானம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, பாப்பா அப்புறம் மாமா பசங்க எல்லோரும் சேர்ந்து கொண்ட நேரம் மத்தியானம் விளாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து எங்கள் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு அவளை குளிக்க வச்சு தூங்க வச்சுட்டு அப்போ கொஞ்சம் ஈவினிங் ஃப்ரெஷ்ஷாக இருப்பா அப்படின்னு சொல்லி. ஸோ வாங்க எப்படி நாங்கள் செலிப்ரேட் பண்ணி பார்க்கலாம். வாங்க ட்ரெயின் பஸ் வேணால் இதை வந்து நகர்ந்துட்டே போகும் அப்படின்னு சொன்னாங்க, பட் போகலை. பட் பார்க்க நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பாப்பா இதை பார்த்து கொஞ்சம் பயப்பட்டா, அதுக்கப்புறமா வந்து அக்காவும் தங்கச்சி சேர்ந்து நல்லா சூப்பராகவே வச்சு. ஃபஸ்ட்டாக வெடிச்சு முடிச்சு வந்தோடனே குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் விளாண்டுருந்தா. என்னென்னா, இது வந்து பில்டிங் மாதிரி கட்டி கீழே இருக்க அந்த பில்லரில் ஒரு பில்லோ மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா அது பேலன்ஸ் பண்ணி நிற்கும். ஸோ ஃபஸ்ட்டு டூ டைம்ஸ் நல்லா பண்ணால், செகண்ட் டைம்லேருந்து கொஞ்சம் அவள் வரல. ஸோ அது ட்ரை பண்ணிட்டுனா பத்து செகண்ட் டைம் வந்து மீதி இந்த பட்டாசுலாம் வெடித்தோம். ஸோ அதோட கிளிப்பிங் தான் இதெல்லாம். செகண்ட் டைவே இதெல்லாம் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் பயப்பட்டா, அதுக்கப்புறமா அவளை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் செகண்ட் டைம் வந்து அவளே கொஞ்சம் ஜாலியாக பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு பாருங்க. இதில் கொஞ்சம் பயம் இல்லாமல் பிடிச்சிட்டு இருப்போம். இப்படி தான் எங்கள் டூ டேஸ் தீபாவளி போச்சு. உங்கள் தீபாவளியும் சேஃபாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.